ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜா. வாங்க, இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற பனங்கிழங்கை எடுத்து சுட்டு சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு பனை மரத்துலேருந்து பனம்பழம் விழும். அந்த பனம்பழத்தை ஒரு குழி எடுத்து மணல் அதெல்லாம் மணல் மண் இதெல்லாம் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அது சில மாதத்தில் அதில் வந்துட்டு வந்து இந்த மாவு பொருள்லாம் சேர்ந்து கிழங்காக வளர்ந்து வரும். அதை நம்ம எடுத்து அவிச்சு சாப்பிட்லாம் இல்லை சுட்டு சாப்பிட்லாம். இதில் நிறையா மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. வாங்க, இன்றைக்கி நம்ம எடுக்கலாம். ஓகே, குழி எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்துட்டு இப்போ ஒன்று ஒன்றா சேகரிச்சிக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது அருமருந்துன்னு சொல்லுவாங்க. இது நார் சத்து இருக்கிறதுனால இதில் இருக்கிற வந்துட்டு மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம். பொதுவாகவே பனைமரத்தை பார்த்திங்கன்னா கற்பக விருட்சன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்துட்டு நமக்கு பயன்படும். அதோடய இது இலை நார் இதுக்கு அதுலேருந்து வர கருப்பட்டி வெள்ளம் எல்லாமே இருக்கிற எல்லா பொருளுமே நமக்கு தேவைப்படும். எல்லாமே பயன்படுறதுனால கற்பக விருட்சன்னு சொல்லுவாங்க. இது வந்து பல காலங்கள் வந்துட்டு உயிரோடு இருக்கும். அதாவது இதோடய வாழ்நாள் வந்துட்டு ரொம்ப அதிகம். அது இல்லாமல் வந்து நிலத்தடி நீரை வந்துட்டு பாதுகாத்து வைக்கும். அதனால தான் வந்துட்டு இப்போ நம்ம நிறையா வந்துட்டு பனங்கன்றுலாம் வந்துட்டு இது பண்ணுறாங்க, சேமித்து வைக்கிறாங்க. பனங்கன்றுலாம் இப்போ ஒன்று ஒன்றா வந்துட்டு எக்ஸ்ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட்டில் கூட வந்துட்டு பனங்கன்று வந்து வைக்க சொல்கிறாங்க. இருக்கிற வந்து பனை மரம் கன்றுங்களை கூட வந்து வெட்ட முடியாது இப்போதைக்கு. ஏன்னா இது ஒரு அரிய மரம்ன்றதுனால இப்போ நம்ம பனங்கிழங்கெல்லாம் சேமித்தாச்சு. அதை வந்துட்டு க்ளீன் பண்ணுறோம். இப்போ கழுவி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது குளிர்ச்சி, நம்மளோட உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. நம்ம உடலுக்கு வலு சேர்க்க இந்த கிழங்கு, நம்ம இந்த பனங்கிழங்கை வந்து பொடி பண்ணி அதை வந்து கருப்பட்டி வெள்ளத்து கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா நம்ம இது வந்து இரும்பு சத்தாக நம்ம உடம்புக்கு பயன்படுது. அந்த பனங்கிழங்கு பொடி கூட தேங்காய் பால் இதை கலந்து சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது அதான் நம்மளோட எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டுது. வயிற்று வலி ஒற்றை தலைவலிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட க்யூர் பண்ணுது. இப்போ கழுவி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ அவிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த கிழங்கு எடுத்து போட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். இதில் சேர்த்து ஒரு 45 மினிட்ஸ் நம்ம நார்மல் கிராமத்தில் இருக்கிற அடுப்பு விறகு அடுப்பில் வந்து செய்கிறோம். 45 மினிட்ஸ் அந்த ரேஞ்ச் வந்துட்டு 2-1 ஹவர் ரேஞ்ச் வச்சிட்டோன்னா வந்துடும். கல்லுப்பு போட்டுக்கிறோம். கல்லுப்பு போட்டு பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை இப்போ நம்ம அவிக்கிறோம். நம்ம வந்துட்டு கிழங்கு வந்து சுட்டும் சாப்பிட்லாம். சுட்டு சாப்பிட்டாதான் இன்னும் நமக்கு நன்மை அதிகம். சுட்டும் சாப்பிட்லாம். ஓகே, விறகடுப்புலேயே வந்து வச்சு செஞ்சு சுடுறோம். இப்போ சுட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார் இருக்கும். அந்த நாரை மட்டும் இப்போ கிழங்கு எடுத்து ரெண்டாக பிரித்து ஜஸ்ட்டு சென்டரில் ஒடிச்சு ஒரு பக்கம் இழுத்தாலே வந்து அந்த நார்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். இது நம்ம சுட்ட கிழங்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், இது நல்லாயிருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நன்மை இது. இது என்னங்க நம்ம என்ன சொன்னோன்னா இது வந்து அரு மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இதை பொடி பண்ணி வச்சு நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.